வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நாம் எம்ஏ எத்திராஜலு நாயுடு பாத்திர கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை சென்னை பாரிஸில் ஈவினிங் பஜாரில் இருக்குது. இது ஹோல்சேல் ஷாப். இங்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான மற்றும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான சமையல் பாத்திரங்களும் கிடைக்கும். இந்த கடையை பற்றி நம்ம அதிகமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். எம்ஏ எத்திராஜலு நாயுடுன்னு செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் இருக்குது, பாருங்கள். இந்த கடையில் இருக்கும் விதவிதமான ஸ்டீல், பிளாஸ்டிக், அலுமினியம், இரும்பு மற்றும் பித்தளை பாத்திரங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கே இருக்கிற புதுவிதமான நான்ஸ்டிக் ஐட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இது நான்ஸ்டிக் கடாய், பேன் மற்றும் தோசை கடாய் என்று நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதோடு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கூட இங்கே இருக்குது. விதவிதமான கம்பெனிகளில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதோடு நிறைய கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் சிலவற்றை பார்க்கலாம். இதில் நான் சிலவற்றோட ரேட்டை நான் செக் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். சில பொருட்களுடைய ரேட் அதில் இல்லை, அதனால நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. சிலது செப்பரேட் பீஸாக வரும், சிலது செட்டும் இருக்குது. வெரைட்டி வெரைட்டியான நான்ஸ்டிக் ஐட்டம் இங்கே பார்த்தேன். இதில் குழிப்பணியாரம் செய்கிறது கூட இருக்குது, ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இல்லை இடியாப்பம், குழிப்பணியாரம் மற்றும் பிரெட் ரோஸ்ட், ஃப்ரை ஐட்டம் செய்வதற்கான விதவிதமான நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இவ்வளோ வெரைட்டியான நான்ஸ்டிக் ஐட்டம் நான் இந்த கடையில் தான் பார்த்தேன். அந்தளவுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. உங்கள் ரேட்டுக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே நான்ஸ்டிக் பேன் கிடைக்கும். ஜெர்மன் செராமிக் பேன் இருக்குது. வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ தேவைப்பட்டதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டீல் மூடியோடு வர இந்த குட்டி பேன் ஆப்பம் செய்வதற்கு நல்லா இருக்கும். இது குழிப்பணியாரம் செய்வதற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான நான்ஸ்டிக் பேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சில பேர் குழிப்பணியாரம் செய்வதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, ஏன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் செய்யும் பொழுது நமக்கு ஆயில் கம்மியாகவும் பிடிக்கும், ஒட்டாமல் நன்றாக வரும். சின்ன சின்ன பேன்லாம் 1000 ருபீஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கிஃப்ட் பண்ணக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும். ரைஸ் ஐட்டம் செய்வதற்கு மற்றும் குழம்பு வகைகள் செய்வதற்கு இந்த மாதிரி பேன் சூப்பராக இருக்கும். இதில் ஒட்டாமல் வரும், அதோடு குயிக்காக சமையல் முடியும், ஏன்னா இது சீக்கிரமாக ஹீட் ஆகும். இங்கே ஸ்டவ் கூட இருக்குது, டபுள் பர்னர், ட்ரிபிள் பர்னர் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் பழைய கேஸ் ஸ்டவ் இருந்தால் அதை நம்ம இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பழைய ஸ்டவ்வை வெயிட் போட்டு அதனுடைய ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டு மீதி நம்ம பணம் பே பண்ண வேண்டி இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ஸ்டவ் இருந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரைஸ் குக்கர். நம்ம ரைஸு, பருப்பு மற்றும் நிறைய காய்கறிகள், முட்டையெல்லாம் வேக வைக்கலாம். சமையல் முடிஞ்ச உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எல்லாம் உள்ளே அலுமினியம் கிண்ணம் தான் வரும், ஒரு கிண்ணம் எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. சிலதுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது. இது கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான விலையிலே இங்கு கிரைண்டர், மிக்சி, நான்ஸ்டிக் மற்றும் ஸ்டவ்னு எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே நிறைய கம்பெனி ஐட்டம்ஸ் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களால் இங்கே வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அலுமினியம் இண்டாலியத்தில் ப்ரெஷர் குக்கர் கூட இங்கே இருக்குது. இதுலேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இங்கே நிறைய கம்பெனிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் இதில் ஹாக்கின்ஸ் கம்பெனி. இதில் குக்கர், பேன், கடாயின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த மூணுமே செட்டாக வருது. சில ஐட்டம் இந்த மாதிரி செட்டாக வச்சுருப்பாங்க, மொத்தமாக வாங்கும்பொழுது நமக்கும் ரேட் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மூணும் 3000 ரூபா கிட்ட வருதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வாங்கும்பொழுது தான் நம்ம கரெக்ட் ப்ரைஸ் தெரியும். சில பேன்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் மூடியோட வருது, சிலது கிளாஸ் ஐட்டம்லேயும் வருது. ஸோ நமக்கு எது வேணுமோ பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் ரைஸ் ஐட்டம், குழம்பு வகைகள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சின்ன சின்ன கடாயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதையும் பண்ணிக்கலாம், ஆப்பம் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வைக்கிற மாதிரி இட்லி, இடியாப்பம், முட்டை, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆவியில் வேக வைக்கிறதெல்லாம் வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு ஸ்டாண்டு வருது, அது மேலே கிண்ணம் வருது.
இது சமையல் பண்ணி முடிச்ச உடனே மூடி வைக்க ஆர்ட் கேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. இங்க நிறைய ஜெர்மன் செராமிக் இருக்கு. ஜெர்மன் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஜெர்மன் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் 5 இயர்ஸ் வரை கேரண்டி இருக்கு. இது பிரெட் ரோஸ்ட் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண சூப்பரா இருக்கும். நம்ம குறைவான எண்ணெயிலே ஃப்ரை பண்ண முடியும். இது குழிப்பணியாரம் செய்யிறது. குட்டி குட்டி குழிப்பணியாரம் வைக்கறது சூப்பரா இருக்கு. கலர் கலரா அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பேன்லாம் இதெல்லாம் நம்ம வீட்ல வெச்சாலே வீடே அழகா இருக்கும். டைனிங் டேபிளை பரிமாறும் பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க நிறைய தோசை கல் இருக்கு. நான் ஸ்டிக்ல வெரைட்டி வெரைட்டி சைஸஸ்ல நான் ஸ்டிக்ல தோசைக்கல் மட்டும் இல்ல, நம்ம குட்டி குட்டியா ஆம்லெட் போடுறது மாதிரியான சின்ன சின்ன பேன் கூட இருக்கு. அதே மாதிரி தாளிக்கிற கரண்டி நிறைய வெரைட்டி சைஸஸ்ல இருக்கு. இது ஜெர்மன் செராமிக் பேன். இதுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. அதிகமான வருடங்கள் வாரண்டி கொடுக்கறாங்கன்னா அந்த பொருள் நல்ல குவாலிட்டியோட இருக்குன்னு அர்த்தம். தோசையில் நம்ம வெரைட்டியான தோசையெல்லாம் செய்வோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நைஸாக பெருசாக வேணும் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பெரிய சைஸாக இருந்தது இந்த தோசைக்கல். இதில் பேப்பர் ரோஸ்ட்லாம் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த தோசை பே ரொம்ப பெருசாகவும் வெயிட்டாக இருந்தது, ரொம்ப ஹைட்டில் இருந்தது, என்னால் எடுக்க முடியல. இங்கே ஹாக்கின்ஸ் கம்பெனி மட்டும் இல்லை, இன்னும் பிரஸ்டேஜ் மற்றும் பட்டர்ஃப்ளை கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கம்பெனி ஐட்டம்ஸ் எல்லாம் செப்பரேட் செப்பரேட் செக்ஷனாக வச்சுருக்காங்க. அங்கே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாக்கின்ஸில் இன்னும் வெரைட்டி வெரைட்டியான குக்கரெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கலர் கலராக இருக்குது. பிளாக் குக்கர், இண்டாலியம், செராமிக், வெரைட்டி குக்கர், வெரைட்டியான சைஸஸ்லலாம் இங்கே குக்கர் இருக்குது. நிறைய புதுமையான கலரில் சூப்பர் சைஸஸ் டிசைனில் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குக்கர். இந்த மாடல் குக்கர் நான் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப பெரிய சைஸஸ் கூட இருக்குது. ரெண்டு பேர் இருக்கிற வீட்லேயோ பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கும் தேவையான வெரைட்டியான சைஸஸில் இங்கே குக்கர் எல்லாம் கிடைக்குது. இன்னும் எம்ஏ எத்ராஜன நாயுடு பார்த்துருக்கிறீங்கள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அடுத்து வர வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா, அப்லோட் பண்ணின உடனே பார்க்கணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.